எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லோரையும் சந்திக்கிறதுல. 25வது படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்து ரீச் ஆகிருக்கேன். அந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து கூடயே இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோ இல்லை ப்ரெஸ் ஷோ முடிஞ்சோ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்பப்போ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மெட்ராஸோடைய படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரியே கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறது ஞாபகம் இருக்குது. முதலிருந்தே நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்திருக்கேன், ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னுமே கவனமாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம். அந்த வகையில் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண இயக்குனர் எல்லாருமே சரி, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது அனுபவமாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் வேற வேற ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கான அனுபவமாக இருந்திருக்கு. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு இன்னொரு பெரிய கம்ப்ளீஷனாக பட்டுச்சு. ஏன்னா நான் அசன் டைரக்டராக இருக்கும்போது சும்மா ஒன்லைனாக நான் பார்த்தது, இப்போ பொன்னியின் செல்வனுங்கிற ஒரு கதைன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ 25வது படம் வந்து ஒரு பெரிய விழா எடுத்து அதில் நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னியாகவே இருந்திருக்கு. இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றின ஒப்பீனியன் வந்து இன்டர்நெட்லேருந்து கிடச்சிருது. அவங்கள பற்றின ப்ளஸ் மைனஸ் அத்தனையும் சர்ச் பண்ணால் அவங்கள பற்றி வந்துடுது. நல்ல வேலையாக இந்த இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நான் வந்துட்டேன், அதனால் என்னுடைய அறிமுகம் உங்கள் மூலமாக நடந்துச்சு. நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட என்னை சேர்த்துருக்கீங்க. அது ஒவ்வொரு தடவையும் நான் வெளியூர் போகும்போது அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது நம்மளை பற்றி சொல்கிறது எல்லாமே அவங்க பத்திரிகைகள் வாயிலில் தெரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருந்திருக்கு, தொடர்ந்து இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களாரையும் சந்திக்கணும்னு ஒரு வாட்டி ஆசையாக இருந்துச்சு, அதுக்காக அந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணது. ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ப்ரொமோஷனாக எல்லா ஊர்லேயும் போய் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. தீபாவளி ரிலீஸ் எப்பவுமே ஸ்பெஷலாக இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த வருஷமும் இந்த படம் தீபாவளிக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய படங்களை பற்றி படத்தை பற்றி நிறைய பேசிட்டேன். ராஜமுருகன் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட ரைட்டிங்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவிவர்மன் சாருடைய விஷுவல்ஸ் பெரிய பலம் இந்த படத்துக்கு. அதே மாதிரி ஜி பிரகாஷோட இசை, சந்திரசேகர் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவம், அவர் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சுனில் சார் நடிச்சிருக்காரு, விஜய் மில்டன் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படமாகவே இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் கார்த்தியே தெரியாமல் ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறது அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா காஷ்மீரில் அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் ஒரு கேரக்டராக ஒரு வில்லனாக மட்டும் போயிடுச்சு, ஆனால் முழு படமுமே கார்த்தி வராமல் பார்த்துக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அது எல்லாருமே டயலாக்ஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து படத்தில் ஒர்க் ஆகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ படம் நாளானைக்கு ரிலீஸ் ஆக போகுது, மீண்டும் உங்களை தியேட்டரில் சந்திக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.